இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுதான் பாரத ரத்னா. எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஆற்றிய உயரிய சேவையை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்படுது. அரசியல், கலை, இலக்கியம் மற்றும் அறிவியல் ஆகிய துறைகளில் விஞ்ஞானிகள், தொழிலதிபர்கள், எழுத்தாளர்கள், சமூக சேவகர்கள் போன்றோருக்கு இந்த பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு வருது. பாரத ரத்னா விருது ஜனவரி 2, 1954 அன்று அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மூலம் தொடங்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் சி ராஜகோபாலாச்சாரி, குடியரசு முன்னாள் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் சி வி ராமன் ஆகியோருக்கு முதன் முதலாக கடந்த 1954 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தத்தமது துறைகளில் மெச்சக்கூடிய பங்களிப்பு வழங்கிய பல்வேறு நபர்களுக்கு இந்த உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கு. 1954 உயிருடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு 1955 இறந்தவர்களுக்கும் பாரத ரத்னா வழங்கலாம் அப்படின்னு பிரிவு சேர்க்கப்பட்டது. சட்டமேதை என அழைக்கப்படும் டாக்டர் அம்பேத்கர், தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் போன்றோருக்கு அவர்களுடைய இறப்புக்கு பிறகு இந்த விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. பாரத ரத்னா விருது பெறுவோர் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இந்திய அரசிதழில் வெளியிடுவதன் மூலம் அறிவிக்கப்படுது. இந்த கௌரவம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 குடியரசு தினத்தன்றின் போது வழங்கப்படுது. பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்படுவது அப்படிங்கிறது பத்ம விருதுகளுக்கு தேர்வு செய்யப்படுவதில் இருந்து மாறுபடுகிறது. இதில் பாரத ரத்னா விருதை இன்னாருக்கு வழங்கலாம் அப்படின்ற பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் வழங்குறார். அந்த பரிந்துரையை சொல்றாரு. சாதி, தொழில், பதவி அல்லது பாலினம் ஆகிய பாகுபாடின்றி எந்த ஒரு நபரும் இந்த விருதுக்கு தகுதியானவராக கருதப்படுவார். குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் அதிகபட்சமா 3 நபர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படலாம். அதே வேளையில ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருது வழங்கப்படணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதுவரை 48 நபர்களுக்கு மட்டும்தான் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. கடைசியா 2019 இந்த உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் வழங்கப்படலை. சமூக சேவை பிரிவில் நானாஜி தேஷ்முக் இறப்புக்கு பின்னர் கலை பிரிவில் அசாமை சேர்ந்த கவிஞர் பூபென் அசாரிகா இறப்புக்கு பின்னர் பொது சேவை பிரிவில் குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆகியோருக்கும் 2019 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. சரி, இந்த விருது அதாவது பாரத ரத்னா விருது பெறுவோருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத ரத்னா விருது பெறுவோருக்கு அதற்கான சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்படும், பணம் எதுவும் வழங்கப்படாது. விருதை பெற்றவர்களுக்கு அரசு துறைகள் சார்பாக சில வசதிகள் செய்யப்படுது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, பாரத ரத்னா பெற்றவங்களுக்கு ரயில்வே துறை சார்பில் இலவச பயணத்துக்கான வசதி வழங்கப்படுது. அரசின் முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்க பாரத ரத்னா விருது பெற்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். முன்னுரிமை வரிசையில் இவங்களை அரசாங்கம் அமர வைக்கும். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், கவர்னர், குடியரசு முன்னாள் தலைவர், துணை பிரதமர், தலைமை நீதிபதி, லோக்சபா சபாநாயகர், மத்திய அமைச்சர், மாநில முதலமைச்சர்கள், முன்னாள் பிரதமர், மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவர்கள், இவங்க எல்லாருக்கும் அடுத்த இடத்தில் பாரத ரத்னா விருது பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அரசு மரியாதையும் கொடுக்கப்படும். இதே போல மாநில அரசுகள் தங்கள் மாநிலத்தில் பாரத ரத்னா விருது பெற்றவர்களுக்கு சில சிறப்பு வசதிகளையும் கொடுக்கறாங்க. விதி 18(1)படி விருது பெற்றோர் தங்களுடைய பெயருக்கு முன்போ பின்போ பாரத ரத்னா அடைமொழியை பயன்படுத்த கூடாது. அவசியம் கருதினா பாரத ரத்னா விருதை பெற்றவர் அல்லது குடியரசுத் தலைவர் மூலம் பாரத ரத்னா விருது வழங்க பெற்றவர் அப்படின்னு சொற்றொடர் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த விருது இவ்வளவு சிறப்புக்குரிய இந்தியாவில் உயிரை விருதா பார்க்கப்படக்கூடிய பாரத ரத்னா விருது எப்படி இருக்கும், அந்த பதக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பு உலோகத்தால் ஆன இலையின் மேல் பிளாட்டினம் உலோகத்தால் ஆன சூரியன் இடம் பெற்றிருக்கும். இலையின் ஓரங்களும் பிளாட்டினத்தால் செய்யப்பட்டிருக்கும். பாரத ரத்னா அப்படிங்கிற வார்த்தை இந்தி லாங்குவேஜில் வெள்ளியால் எழுதப்பட்டிருக்கும். அதன் பின்புறம் அசோக சக்கரத்தின் கீழ் சத்தியமேவே ஜெயதே அப்படிங்கிற ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கும். பாரத ரத்னா தொடர்பான சில முக்கிய தகவலையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது முதன்முறையாக 2013 விளையாட்டுத் துறையில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்குவது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2014 கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுலருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்தியர் அல்லாதவர்களுக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு.
வெளிநாட்டில் பிறந்து பின்னர் இந்திய குடிமை பெற்ற அன்னை தெரசாவுக்கு 1980 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. விடுதலை போராட்ட வீரர் கான் அப்துல் பர்கான் சுதந்திரத்துக்கு முன்பு இந்தியாவில் பிறந்து அதுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு சென்றவர். தென்னாப்பிரிக்காவின் குடியரசு முன்னாள் தலைவர் நெல்சன் மண்டேலா ஆகியோருக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. 1956, 1959, 1960, 1964, 1965, 1967, 1968, 70, 1972, 74, 1977, 79, 1981, 1982, 1984, 86, 1993, 96, 2000, 2002, 2008, 2010, 13, 2020, 22 ஆகிய ஆண்டுகளில் பாரத ரத்னா விருது வழங்கப்படலை. இதுவரைக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்படுவது 2 முறை நிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் வழங்கப்பட்டது.